ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 3.55 தான் பார்க்க போகிறோம். இதில் ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் என்ற அமைப்பை கொண்ட 3×3 வரிசையுடைய அணியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் வந்து 3×3 அணி எப்படி எழுதுவோம்னா, நம்ம 3×3 இந்த அணியை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம ஏ ஈக்குவல் டு இதை A11 A12 A13 அடுத்து ரெண்டாவது வரிசைக்கு A21 A22 A23 மூணாவது வரிசைக்கு A31 A32 A33ன்னு வரும். இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐஜே இதில் நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் அண்ட் ஜே ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற நம்பர்ஸில் இதுதான் ஐ, இது ஜே, இது ஐ, இது ஜே, அது மாதிரி வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A11 ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் வரும், ஜே ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் வரும். அப்போ ஒன்றுன்னு வந்துடும் ஆன்சர். A12க்கு வந்தால் இங்கே ஐயுடைய வேல்யூ 1 ஸ்கொயர் அண்ட் ஜே உடைய வேல்யூ 2 ஸ்கொயர். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 1×4 அப்போ 4 வந்துடும் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து A13, இது 1 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர்னு வரும். அப்போ 1×9 9னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, A21 கண்டுபிடிக்கிறேன். அப்போ 2 ஸ்கொயர்×1 ஸ்கொயர் வரும். அப்போ 4×1 4னு வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, A22. அப்போ 2 ஸ்கொயர்×2 ஸ்கொயர் 4×4 16னு கிடச்சிரும். A23னா 2 ஸ்கொயர்×3 ஸ்கொயர், 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, 3யை ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போது 9 36னு வந்துடும். அடுத்து A31, அப்போது இங்கே 3 ஸ்கொயர்×1 ஸ்கொயர், இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது ஒய், செகண்ட் என்ன இருக்கோ அதுதான் ஜே, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 9×1 9னு வந்துடும். A32, அப்போ 3 ஸ்கொயர்×2 ஸ்கொயர்னு வரும். 9×4 36னு வந்துடும். A33, இப்போது 3 ஸ்கொயர்×3 ஸ்கொயர்னு வரும். 9×9 81 வந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அணி நம்ம ஏ எப்படி எழுதுவோன்னா, நம்ம ஓப்பன் த ப்ராக்கெட் எழுதிட்டு இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1×1 A11 A12 4 A13 9 நெக்ஸ்ட்டு A21 4 A22 1 6 16 A23 36 A31 9 A32 36 A33 81 இதோட இந்த சம் முடிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.